வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கங்க வெல்கம் டு தேஜாஸ் டிவிங்க இன்றைக்கி வந்து நாம் இந்த சளி காய்ச்சல் அப்புறம் இந்த மாதிரி மூச்சு அடை மூக்கடைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொல்லைகள்லாம் வரும் பொழுது நாம் வந்து பொதுவாகவே ஆவி பிடிப்போம் அதுக்கு வந்து கடையில் போய் பார்த்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரும் பச்சை கலரில் ஒரு டியூப் மாத்திரை கொடுப்பாங்க அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு நம்ம பெட்ஷீட்டை பற்றி ஒரு ஆவி பிடிப்போம் அப்படி ஆவி பிடிக்கிறதுல அதில் வந்து நிறைய உபாதைகள் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க சரிங்களா இப்போ அதிலிருந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம பாரம்பரியமான முறையில் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு முறையை தாங்க இப்போ நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இந்த பொருட்களை கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் ஊர் பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் எளிமையாக கிடைச்சிடுங்க சென்னை மாதிரியான ஒரு பெருநகரங்களில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமானது தான் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லா பொருட்களும் கிடைக்கலனாலும் அதில் எவ்வளோ பொருட்கள் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த பொருட்களை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வாரத்தில் ஒரு மூணு நாள் இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நேரங்களில் வந்து ஒரு ஒரு அஞ்சு லிட்டரோ பத்து லிட்டரோ தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லா சூடு பண்ணி இந்த பொருட்களெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடும்பத்தோடு ஒருத்தர் ஒருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆவி பிடிங்க இது வேது பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்படி ஆவி பிடிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உடல் இருக்கக்கூடிய கெட்டநீர்கள்லாம் வெளியேறிடும் நுரையீரலில் நல்லா சுவாசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாத்தையும் இந்த மூலிகைகள் கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க இப்போ என்னென்ன பொருட்கள் எடுத்துக்க போகிறோங்கிறத நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா துளசி கருந்துளசி எடுத்துக்கலாம் ரெண்டு வகையான துளசி இருக்குது நாய் துளசி இந்த துளசி இதில் எந்த துளசி உங்களுக்கு கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேப்பலை எடுத்துக்கிறீங்க வேப்பலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொத்து எடுத்துக்கோங்க அது எவ்வளோ வேணால் நீங்கள் எடுக்கலாம் அது உங்களுடைய அளவுங்கிறதுலாம் இவ்வளோலாம் இல்லை சுவாசிக்கிறது தான் தண்ணியில் அது வந்து ஆவியாக பிடிக்கிறது தான் ஸோ வேப்பிலை தென் வந்து பார்த்தீங்கன்னா நிலை வேம்பு அல்லது மலை வேம்புன்னு சொல்லுவாங்க இந்த வேப்பிலைக்கும் நிலவேம்புக்கும் ஒரே மாதிரி இலைகள் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது எடுத்துக்கிறீங்க தென் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை வந்து ரெண்டு வெத்தலை இல்லைன்னா மூணு வெத்தலை எடுத்துக்கிறீங்க அடுத்தது வந்துங்க நீங்கள் கற்புற வள்ளின்னு சொல்லுவாங்க சரிங்களா அந்த கற்புற வலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து விலை பக்கம் எடுத்துக்கிறீங்க தென் எலுமிச்சம்பழம் சரிங்களா அரை மஞ்சள் மஞ்சத்தூள் சரிங்களா இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பாத்திரத்தில் வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க சரிங்களா ஆவி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த மூலிகைகளுடைய அத்தனை சார்ந்த தண்ணியில் இந்த ஆவியில் இறங்கினதுக்கப்புறமா அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு போர்வையை போற்றிட்டு காற்று உள்ளே போகாத அளவுக்கு வெளியே வராத அளவுக்கு நல்லா போர்வை போற்றி மூடிக்கிட்டு நல்லா ஆழ்ந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா சுவாசிங்க இந்த காற்றை நல்லா சுவாசிங்க சரிங்களா பல எல்லா பிரச்சனைகளும் ஓடிப்போக்கும் சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து இருந்து சீக்கிரமாக வெளியேறிடலாம் சரிங்களா ஸோ இயற்கையான முறையை கடைபிடிக்க முடிஞ்ச அளவுக்கு இயற்கையை நோக்கி நகர்வோம் இனிமையாக வாழ்வோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழ தொழில்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி